இதுவரைக்கும் உமாஸ் குக்கரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உமாஸ் குக்கரி. மாங்காயில் உப்பு மிளகாத்தூள் போட்டு சாப்பிட்றதுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அதே மாங்காயில் பிரெட்டில் தடவி சாப்பிட்ற ஜாம் எப்படி செய்யறதுங்கிறத பார்க்கலாம். நம்ம சின்ன வயசில் விரும்பி சாப்பிட்ட நேச்சுரோ மேங்கோ பார் வீடியோ லிங்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். இதுக்கு தேவையான பொருட்கள்: கிளிமூக்கு மாங்காய் 1, 150 கிராம் சர்க்கரை, அரை ஸ்பூன் எலுமிச்சம்பழ ஜூஸ், அரை இன்ச் பட்டை, 3 ஏலக்காய். மாங்காயை கழுவிட்டு மேல் தோலை சீவிட்டு சின்ன சின்ன துண்டா கட் பண்ணி வச்சுக்கோங்க. கட் பண்ணி வச்சிருக்கிற மாங்காயை குக்கரில் சேர்த்து தேவையான அளவு தண்ணி விட்டு 2 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. வேக வச்ச மாங்காயை மேஷ் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா மிக்சி ஜாரில் சேர்த்து கிரைண்ட் பண்ணிக்கோங்க. அரைச்ச இந்த மாங்காய் விழுதை ஒரு பேனுக்கு மாற்றிட்டு 150 கிராம் சர்க்கரை, அரை ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. இதை லோ ஃப்ளேமில் வச்சு சர்க்கரை நல்லா கரையிற வரைக்கும் கலந்து விட்டுக்கோங்க. இது மாதிரி சர்க்கரை நல்லா கரைஞ்சி மாங்காய் விழுதோடு சேர்ந்து வர்ற வரைக்கும் இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதோட 1/2 இன்ச் பட்டையை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதோட 1/2 ஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த லெமன் ஜூஸை இதில் சேர்த்துட்டிங்கன்னா ஜாம் ஆறுனதும் சர்க்கரை மேலே திரி திரியா படியாத இருக்கும். இந்த ஜாம் ஓரளவு கெட்டிப்படுற வரைக்கும் லோ ஃப்ளேம்லேயே வச்சு கலந்து விட்டுக்கோங்க. இந்த ஜாம் ஓவராகவும் குக் ஆகிடக்கூடாது. இதை லோ ஃப்ளேம்லேயே வச்சு இந்த பதத்துக்கு வர்ற வரைக்கும் கலந்து விட்டுக்கோங்க. இந்த ஜாம் பட்டை ஏலக்காய் வாசனையோட சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு ஜாமை கரண்டியில் எடுத்து பார்த்தா இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணும். ஜாம் ஆறிடுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் கெட்டிப்படும். பட்டையுடைய வாசனை ஜாமில் இறங்கி இருக்கும். இப்போ இந்த பட்டையை வெளியே எடுத்துருங்க. இந்த ஜாமை கழுவி நல்லா தொடச்சி ஈரம் இல்லாத பாட்டிலில் எடுத்துட்டிங்கன்னா ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டா 3 மாதத்துக்கு நல்லாயிருக்கும். இந்த ஜாமை பிரெட்டில் தடவியும் சாப்பிட்லாம். கார தோசை, சப்பாத்தி இதுக்கு சைட் டிஷ்ஷாகவும் நல்லாயிருக்கும். இந்த மாங்காய் ஜாமை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உமாஸ் குக்கரிக்கு லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.